ராக் ஃபில்லர் என்ற பெயரை கேட்டதும் நமக்கு நினைவுக்கு வருவது அவர் உலகிலேயே நம்பர் ஒன் பணக்காரர் என்பதுதான். ஆனால் அவரது வாழ்க்கையோ துக்கமும் சஞ்சலமும் நிறைந்ததாக இருந்தது. சரியாக தூக்கமில்லை, அவரை நேசிக்க யாரும் இல்லை, அவரை சுற்றி எப்பொழுதும் மெய்க்காவலர் இருந்து வந்தனர். 53 வயதில் வினோத வியாதியால் பாதிக்கப்பட்டு உடல் மெலிந்து மருத்துவர்களால் கைவிடப்பட்டு 1 வருடமே உயிர் வாழ முடியும் என்று கூறிவிட்டனர். மரணத்தை எதிர்நோக்கியிருந்த ராக்ஃபெல்லர் நித்தியத்தை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தார். வேதத்தில் யோவான் 5:24 என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று இயேசு தேவனாகிய கர்த்தரை விசுவாசிக்கும்படி உபதேசிக்கிறதை நாம் பார்க்கலாம். இவ்வசனத்தின்படி ராக்ஃபெல்லர் வேத வசனத்தை இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பித்தார். அவர் வாழ்க்கை மாறியது. அவர் தன்னுடைய செல்வத்தை எல்லாம் ஏழைகளுக்கும் நல்ல காரியங்களுக்கும் வழங்கினார். மருத்துவர்களின் எதிர்பார்ப்புக்கு மாறாக 98 வரை வாழ்ந்தார். இன்று நாமும் அவரின் வசனத்தை விசுவாசித்து வாழ்வோம். அதுவே நமக்கு வழியும் நித்திய ஜீவனுமாய் காணப்படுவதாக. ஆமென்.